இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் சொன்ன வீடியோவில் செகண்ட் கவுன்சிலிங் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் டிஎன்பிசியிலேருந்து அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனே விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நில அளவர், வரைவாளர் மற்றும் தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சார்நிலை பணியில் அடங்கிய அளவர், இதற்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு தொடர்பான செய்தி வெளியீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது 29/2022 கால் ஃபார் வந்து விட்டுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 15/2 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க, தரவரிசை ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுலேருந்து மறுபடியும் ரெடியூஸ் பண்ணி 1:2 பார்த்தீங்கன்னா கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க, 1338 வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1206 வேக்கன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னுமே 132 பணியிடங்கள் வந்து நிரப்பாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த 132 பணியிடங்கள் வந்து செகண்ட் கவுன்சிலிங் வந்து இருக்கும், ரெண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு. ஓகேவா, அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 132 கேஸ்ட் வைஸாக ரிசர்வேஷன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அந்த இது வந்து விட்டுருந்தாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆனவங்களில் லாஸ்ட்டாக முன்னாடி இருக்கிறவங்க, ரேங்க்கில் வந்து முன்னாடி இருக்கிறவங்க வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபைனலாக யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ, ஒரு கம்யூனிட்டியில் வந்து லாஸ்ட்டாக யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அதுக்கப்புறம் மேலே ரேங்கில் உள்ளவங்க வந்து இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன டேட்டுன்னு விட்டுட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வேக்கன்சி வந்து ஃபில் ஆகலையோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து ஃபில் ஆகலைன்னா அதை ஜென்ரல் கேட்டகரியில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து விதோ ஃபில் ஆகலை அப்படின்னா ஃபீமேல் கேட்டகரியில் வந்து அதை ஃபில் பண்ணுவாங்க ஜென்ரலில். இப்போ இதில் நமக்கு 132 இருக்கு இல்லையா, அதை அப்படி நமக்கு 1:2 264 அந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விதோவில் 2 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா 4 பேர் வந்து எடுப்பாங்க கேர்ள்ஸில், ஜென்ரலில் 4 பேர் வந்து அதிலேருந்து எடுப்பாங்க. பிசினா 4 பேர் எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.